ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு கேன் ஐ பில்ட் ட்ரஸ்ட் இன் மை டீம். நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம், உங்களை வந்து ஒரு ரிலேபிளான பர்சனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் எடுத்துருக்கீங்க, அந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணணும் கிளியராக. அதை கம்யூனிகேட் பண்ண பிறகு மற்றவங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லி அதை கன்ஃபார்மாக பண்ணணும். ஸோ கம்யூனிகேட் கிளியர்லி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செகண்ட் பாயிண்ட் தான் இந்த வீடியோடைய முக்கியமான விஷயம், பி கன்சிஸ்டன்ட். இவங்ககிட்ட கொடுத்தா கன்சிஸ்டண்ட்டாக இவங்க வந்து பக்காவாக டெலிவர் பண்ணுவாங்க, இவங்க பக்காவாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இல்லைப்பா, ஒரு 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 ஃபைவ் டைம்ஸ் கொடுத்தனா அது த்ரீ டைம்ஸ் தான் கரெக்டாக இருக்குது, டூ டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வந்து இன்கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ட்ரஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த அந்த பாண்டு வந்து அந்த ட்ரஸ்ட்டுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து சப்போர்ட் ஈச் அதர். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது, ஹெல்ப் பண்ணும், உங்களோட வேலையை முடித்த பிறகு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களோட டீம் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப நம்புவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த மூணு பாயிண்டில், பி கன்சிஸ்டன்ட் இன் எவ்ரி டெலிவரி, இன் எவ்ரி திங் யூஆர் டூயிங், பி கன்சிஸ்டன்ட். இந்த ஒரு வார்த்தை தான் வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பாய்.